இன்றைக்கு கழகத்தின் நிர்வாகிகள் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. அதிலே வாக்குச்சாவடி முகவர்களை மிகச் சிறப்பாக எந்தெந்த வகையில் நியமனம் செய்வது, வெற்றிக்கு வழிவகுக்கிற வகையிலே அதை திட்டமிட்டு செயலாற்றுவதற்கான அறிவுறுத்தலுக்கிறாங்க. இன்றைக்கு அந்த பணி சிறப்பாக செயல்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிமுக வெற்றியை நோக்கி செல்லும் அருமையினர் எடுத்து வைத்திருக்கிற திட்டப்படி, ராஜதந்திரப்படி அதிமுக வெற்றியை காணும் என்பதை உங்கள் மத்தியிலே என்று சொல்லி கொள்ள விரும்புகிறேன். எடப்பாடியார் அவர்கள் மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர், எதிர்கட்சித் தலைவர், பசுமொழியில் இருக்கிற புரட்சி தலைவி அம்மா அவர்களால் தங்க கழகம் அணிவித்து நிறுவப்பட்டிருக்கிற தேவர் சிலைக்கு மரியாதை செலுத்துவதற்காக வர இருக்கிறார்கள். அந்த வரவேற்பின் போது பொதுமக்களை வரவேற்கிற சூழ்நிலையிலே இன்றைக்கு தேவர் ஜெயந்திக்கு வரக்கூடிய அருமையான எடப்பாடியாரே, நாங்கள் தனிப்பட்ட முறையில் வரவேற்பு என்பதை விட அவரை மக்கள் எதிர்பார்த்திருக்கிறார்கள். முகவை மாவட்ட, சிவகங்கை மாவட்ட, மதுரை மாவட்ட மக்கள் அருமையான எடப்பாடியார் இந்த பசுமண் மண்ணுக்கு வந்து எங்களுடைய தெய்வத்திற்கு வணக்கம் தெரிவிக்கின்ற எதிர்பார்ப்புகளோடு இருக்கிறார்கள். அந்த எதிர்பார்ப்பை அருமையான எடப்பாடியார் நாளை மறுநாள் காலையில் வந்து நிறைவேற்ற இருக்கிறார்கள். மருதபாண்டியர் சிலைக்கும் தெப்பகுதி மருதன சிலைக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த இருக்கிறார்கள். அனைத்து இந்திய அதிமுக தொண்டர்கள் எப்போதுமே அரவிந்த் எடப்பாடியாரை குறிப்பாக முதலிலே வரவேற்க காத்திருப்பார்கள். அதனை போன்று அன்றைக்கு நாங்கள் வரவேற்க காத்திருக்கிறோம். எடப்பாடி அவர்கள் பிரதமராக தகுதி இருக்கின்றது. மற்றவங்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. அது எந்த எதிர்கட்சியிலும் சரி, கூட்டணி கட்சி இருந்தாலும் சரி, எடப்பாடி அவர்களுக்கு என்ன தகுதி இருக்குது என்பதை அதிமுக நன்கு அறிகிறார்கள். 4.5 ஆண்டுகளும் சிறந்த ஆட்சியை நடத்தியவர் அருமையின் எடப்பாடியார் அவர்கள். தமிழகத்தின் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கக்கூடியவர் அருமையின் எடப்பாடியார் அவர்கள். வீரத்தையும் வேகத்தையும் வைத்திருக்கிறவர் அருமையின் எடப்பாடியார். ஆகவே நாங்கள் அவருக்கு எல்லா வகையிலும் தகுதி இருப்பதாகத்தான் நாங்கள் கேட்கிறோம். முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருவர் ஏன் பிரதமருக்கான தகுதி இல்லாமல் இருக்கிறது? அது இருக்கல, அது நாங்கள் பிரதமர் போட்டி வேட்பாளர் என்று நாங்கள் சொல்லலை, அதுக்கு தயாரல்ல. ஆனால் பிரதமரை நிர்ணயிக்கக்கூடியவர், பிரதமரை உருவாக்கக்கூடியவர் அருமையின் எடப்பாடியார் என்பதிலே யாருக்கும் சந்தேகம் இல்லை. அவர் பிரதமர் வேட்பாளரா, பிரதமர் விரும்புகிறாரா விரும்பலையா என்றது யாருடைய விமர்சனத்துக்கு நாங்கள் தயாராக இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 4.5 ஆண்டுகாலம் முதலமைச்சராக இருந்த அருமையண்ணன் இன்றைக்கு இந்திய துணை என்ன குஜராத்தில் இன்றைக்கு இருக்க மதிப்பிற்குரிய மோடி அவர்கள் முதலமைச்சராக தான் இருந்தார். அவர் முதலமைச்சராக இருக்கும்போது பிரதமராக வருவாங்க யாராவது எதிர்பார்த்தாங்களா? எதிர்பார்க்கல. இன்றைக்கு அருமையின் எடப்பாடியார் மிக சிறந்த ஆட்சியை சொல்லியிருக்காரு, எந்த குறையும் சொல்ல முடியல. நான் சொன்னேன்னு என்னுடைய அறிக்கையில் என்னுடைய திட்டத்தில் ஏதாவது ஒரு பொய்யை யாராவது சொல்லுங்கன்னு கேட்டாங்களே, பத்திரிக்கையாளர் கேட்க முடியுதா? நான் பேசுவதெல்லாம் உண்மை, அறிக்கையெல்லாம் உண்மைன்னு சொன்னாங்களே, அது மாதிரி அவருக்கு தகுதி இருக்குது. இந்திய குடியரசில் இருக்கிற எல்லா குடிமகனுக்கும் பிரதமராக வேட்பாளராக பிரதமராக வரக்கூடிய தகுதி இருக்குது. அதில் மிகச்சிறந்த தகுதி அவருக்கு இருக்குது. அவரை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தமிழகத்தை உரிமை பெறுவதற்காக முதலமைச்சராக வர வேண்டும் என்றுதான் நாங்கள்லாம் எதிர்பார்க்கோம். செங்கலை காட்டி அதை கொண்டு வர முடியல அவங்களால. அவங்க நியாயமாக செங்கலை காட்டி என்ன பண்ணியிருக்கணும்? ஆட்சிக்கு வந்த உடனே செய்யணும்ல. 26 வருஷம் என்கிட்ட ஆதாரங்கள் இருக்கின்றன, கடித போக்குவரத்து இருக்கிறது, 26 வருஷம் எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முட்டையை கட்டி இப்போ இன்றைக்கி இதே அருமையான எடப்பாடியார் கேட்டது மாதிரி 50,000 கையெழுத்து வேணா, 50 கோடி கையெழுத்து வேணா, நீ சொல்கிற நீதிமன்றத்தில் ஒழுங்காவாதல்னா உச்ச நீதிமன்றத்தில் மேலே அப்பீல் போயிருக்க வேண்டியதானே? ஏன் இந்த அரசு போக முடியல, இந்த அரசு அதை ஏன் செய்ய முடியல? வெறும் கையெழுத்த வாங்கி என்ன பண்ண போகிறோன்னா அழகாக எடப்பாடியார் எடுத்து சொன்னார். இதுக்கு மேலே என்ன இதுக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கு? அவர் முட்டையை காமிச்சாருன்னு, செங்கலை காமிச்சாருன்னு. அவருடைய ஆட்சி எப்போதும் ஒரு முறை தான், திமுக ஆட்சி ஒரே முறை தான், தொடர்ந்து எந்த காலத்திலும் இருந்ததில்லை. இந்த முறை இதோடு அவருடைய அரசு வீட்டுக்கு போயிடும், வீழ்ந்து காட்டும். அதிமுக ஆட்சி பொறுப்பு இல்லை, நாங்கள் எப்பயுமே முடிவெடுக்கன்னு கிடையாது. முடிவாக சரியான நேரத்தில் எடுப்பதுதான் ராஜதந்திரம். எல்லா நேரத்திலும் நாங்கள் எடுக்க முடியாது. எந்த நேரத்தில் எப்போ எடுக்கணுமோ அதுதான் எங்களுடைய எடப்பாடியாரோட முடிவு. எல்லா நேரத்திலும் திடீர் திடீர்னு முடிவெடுக்க முடியாது. அதற்கான காரணங்கள் வேண்டும்,
அதற்கான எண்ணங்கள் வேண்டும். அதை சரியான தருணத்தில் சரியான நேரத்தில் அறிவிப்பு எடப்பாடியார் முடிவெடுத்தார். உச்சபட்ச பாதுகாப்பு அருமையான எடப்பாடியாரை மிக தெளிவாக சொல்லிட்டார். சட்ட ஒழுங்கை கட்டுப்போனதற்கு இதுவே ஒரு எடுத்துக்காட்டு. என்ன சொல்லுங்கள், நாங்கள் சாதாரண ஆள் கூட கேட்குறான், சரி நாலு பாட்டிலில் பெட்ரோல் குண்ட வீசி நடந்து தனியாக நடந்து வந்தால் இந்த நாலு பாட்டில் இது எங்கே தயார் பண்ணேன், எங்கே எடுத்தேன், அது இது வரைக்கும் காவல்துறை மூணு நாள் ஆச்சுல, அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் தானே அந்த பெட்ரோல் குண்டை தயாரித்திருக்கணும், அதை இது வரைக்கும் காவல்துறை கண்டுபிடித்தார்களா? அங்கே டிஜியே வந்து பேட்டி கொடுக்குறாரு, ஒரு கவர்னரை எதிர்த்து கவர்னர் அறிக்கை பொய்யானது என்று சொல்லி அங்கே இருக்கிற நம்முடைய காவல்துறை அதிகாரியே பேட்டி கொடுக்குறாரு. அவர் இதுவரைக்கும் எந்த அறிக்கையிலேயாவது சொல்லியிருக்கிறாங்களா, இதுவரைக்கும் அந்த பெட்ரோல் குண்டோ அந்த குண்டோ எங்கே போனால் யாரோட இருந்தான், ரோட்டில் நடந்து வந்து சிசிடிவி காட்சி மட்டுமே வச்சு ஒரு வழக்கை முடித்து விட முடியாது. அதற்கான விசாரணை வேண்டும், ஆதாரம் வேண்டும், எல்லாம் வேணும், அது என்னன்றதை கண்டுபிடிக்கணும்.